You are listening to Padeepz.com. At number root canal treatment. The body dental caries on the pallu on the sotaya poche. Other treat panano. Enna treatment patho. The infected area drill pani edutittu adu or sealing paste vachu moodirala. Pulp infect ana adhayum clean பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஃபில்லிங் வச்சு க்ளோஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம். அதில் லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பல்லு டேமேஜ் ஆயிருச்சு, டென்டல் கேரியர் டூத் டீகே நடந்துருச்சு அப்படின்னா அந்த பல்லு சொத்தையாயிருச்சுன்னு சொல்லிட்டு அதை பிடுங்கி விட்டுருவாங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த டீத் வில் பி டன். ஆனால் nowadays we don't go for artificial teeth or tooth. Instead of that, we go for preserving that teeth, natural tooth itself, by a treatment called a root canal treatment. In the process, root canal treatment it aims at saving the tooth where the pulp also get infected or where it becomes untreatably diseased. எக்ஸ்டென்சிவாக டென்டல் கேரிஸ் ஆயிடுச்சுன்னா இதை ட்ரீட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அப்படி இருக்கிற டீத்தை கூட நம்ம அப்படியே நேச்சுரல் டீத்தை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் என்னது, இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். அதில் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் திஸ் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்? இந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. So, on the treatment, eppadi pandranga, what are the steps? A hole is drilled in the crown. Crown na enna, and the மேல் பகுதி, அதுக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸையும், இந்த பல்ப் சேம்பரில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிடும். அடுத்து இந்த எம்டி ஸ்பேஸ் உள்ளே ரிமூவ் பண்ணதுக்கு இருக்குல்ல, அதை வந்து இட் இஸ் cleaned with the fine tipped instrument. அப்படியே அந்த எட்ஜஸ்லாம் வந்து ஒரு நல்ல நீடில் லைக் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நல்லா சுற்றி க்ளீன் பண்ணிடுறோம். இந்த க்ளீன் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ்ஸை எப்படி, ஏன்னா பல்லுக்குள்ளே என்ன எப்படி இருக்குங்கிறத எப்படி பார்க்க முடியும்னா, இட் இஸ் மானிட்டர்டு வித் த எக்ஸ்ரே. எக்ஸ்ரே வச்சு எவ்வளோ தூரம் க்ளீன் ஆகிருக்கு, இன்னும் கேரிஸ் உள்ளே இருக்கா, இன்ஃபெக்டட் ரீஜன் இருக்கா, எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சா அப்படிங்கிறத எதை வச்சு பார்க்கலான்னா இந்த எக்ஸ்ரே வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, எ ஹோல் இஸ் ட்ரில்ட் த்ரூ த க்ரௌன் அண்ட் ஆல் த மெட்டீரியல்ஸ் இன் த பல்ப் சேம்பர் இஸ் ரிமூவ்ட். தென் இட் இஸ் க்ளீன்ட் வித் த ஃபைன் டிப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். திஸ் ப்ராசஸ் இஸ் மானிட்டர்ட் பை எக்ஸ்ரே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அந்த பல்லுக்குள்ளே இருக்கிற உள்ள டீகே ஆன ஏரியாவை க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, தி கேவிட்டி இஸ் வாஷ்டு வித் ஆன்டிபயோட்டிக், வாஷ்ட் அவுட் அண்ட் ஆன்டிபயோட்டிக் பேஸ்ட் ஆர் டெம்பரரி ஃபில்லிங் ஆர் பேக்ட் இன் இட். அப்படின்னு என்னென்னா, உள்ள ஒரு இந்த கேவிட்டிக்கு ஓட்டையை போட்டு க்ளீன் பண்ணோம்ல, அதுக்குள்ளே நல்லா அலசுறோம் தண்ணியை விட்டு அல்லது ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷனை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் பேஸ்ட் அதுக்குள்ளே போட்டு அதை டெம்பரவரியாக ஃபில் பண்ணிடுறோம். வி ஃபில் இட் டெம்பரரிலி ஃபார் அ ஃபியூ டேஸ். அதை அப்படியே வச்சுருக்குறோம். யூஸ்வலாக இந்த க்ளோவ் இருக்குல்ல, கிராம்பு, அதை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிருவாங்க. இட்ஸ் அ வெரி குட் ஸ்பைஸ் யூஸ்டு ஃபார் திஸ் டெம்பரரி ஃபில்லிங். க்ளோவ் இஸ் யூஸ்ட். அடுத்து ஒரு 2-3 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபில்லிங், டெம்பரரி ஃபில்லிங் தான், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது ஃபர்தர் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கா, இல்லை ஸ்டிரைலாக இருக்கா, எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் க்ளீன் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த கேவிட்டி இஸ் வாஷ்ட் அவுட், ஆன்டிபயோட்டிக் பேஸ்ட் அண்ட் டெம்பரரி ஃபில்லிங் இஸ் பேக்ட் இன். ஆன்டிபயோட்டிக் பேஸ்ட்டை உள்ளே போட்டு டெம்பரரியாக அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூ டேஸ் லேட்டர் த ஃபில்லிங் இஸ் ரிமூவ்ட் அண்ட் செக்டு ஃபார் ஸ்டெரிலிட்டி. ஸ்டெரிலிட்டின்னு என்னால் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அது செகண்ட் ஸ்டெப். Third, final step la enna pandrona further ah endha infection illa appdin make sure panitomna a sealing paste called point made of gutta percha resin mixed with zinc and bismuth oxide. The point ingra pasting sealing paste la enna irukumna gutta percha resin zinc um bismuth oxide irukum. இதை வச்சு இந்த ஓட்டையை உள்ளுக்குள்ளேயும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடுறோம். தென் த கேவிட்டி இஸ் ஃபர்தர் சீல்டு வித் த சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ். சிமெண்டிங் சப்ஸ்டன்ஸ் என்ன பார்த்தோம், இட்ஸ் அ காம்போசிட் ரெசின். அதை வச்சு ஓட்டையை மேலே அடைச்சிட்றோம். ஸோ இப்படி பண்ணிட்டோம்னா அந்த பல்லு நேச்சுரல் டீத் வந்து நமக்கு அப்படியே ப்ரிசர்வ் ஆகும். அதனால் வி கேன் ஈட் ஃபுட் ஆஸ் யூஷுவல். என்ன தான் ஒரு பல்லை பிடுங்கிட்டு புதுசாக ஆர்டிஃபிஷியலாக ஒரு பல்லை கட்டுனாலும் we cannot eat foods like with the help of natural teeth. நேச்சுரலாக இருக்க பல்லை வச்சு எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிட முடியாது கட்டுன பல்லை வச்சு. ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிசர்வ் த நேச்சுரல் டீத். இதோட பேர் என்ன, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். இதில் 3 ஸ்டெப் இன்வால்வ் ஆகுது. முதல்ல ஒரு ஹோல் போடுறோம், உள்ளே இருக்கிற எல்லா மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறோம், அதை க்ளீன் பண்ணி ஒரு ஃபைன் டிப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு க்ளீன் பண்ணி எக்ஸ்ரேயால் இதை மானிட்டர் பண்ணுறோம். அடுத்து இந்த கேவிட்டிக்குள்ளே ஒரு ஆன்டிபயோட்டிக் பேஸ்ட்டை நல்லா கழுவிட்டு ஆன்டிபயோட்டிக் பேஸ்ட்டை போட்டு டெம்பரவரியாக சீல் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ டேஸ் கழித்து அந்த டெம்பரவரி ஃபில்லிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டெரைலாக இருக்கா, எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அடுத்து 3ஆவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இது ஸ்டெரைலாக இருக்குது, எந்த இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு மேக் ஷூர் பண்ணிவிட்டு கட்டா பர்ச்சா ரெசின் மிக்ஸ் வித் ஜிங்க் அண்ட் பிஸ்மத் ஆக்சைடு அப்படிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறத உள்ளே வச்சு ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஒரு சிமெண்டிங் மெட்டீரியல் மேடப் ஆஃப் காம்போசிட் ரெசின் அதை வச்சு மூடிடுறோம். இப்படி பண்ணால் இதுக்கு பேர் என்ன, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட். You are listening to Padeepz.com.